சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 22/12/2020 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 7ஆம் தேதி. இன்னைக்கு பிறந்த நாள். இன்று திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளுங்க. இன்றைக்கி அஷ்டம திதி, 9:16 வரைக்கும் இருக்குதுங்க. பிறகு நாள் முழுவதும் நவமி திதி. இன்றைக்கி வளர்பறை அஷ்டம திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் முழுவதும் இருக்குதுங்க. பகல் முழுவதும் இருந்து இரவு முழுவதும் இருந்து மறுநாள் விடிய காலையில் 4:47 வரைக்கும் இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி முழு நட்சத்திரமும் இருக்குது. அது மாதிரி நாள் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி 9:30 முதல் 11 வரைக்கும் யமகண்டம். மதியம் 12:30 முதல் 2 வரை குளிக காலம். மாலை 3:30 முதல் 5 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன் புதன் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மேசராசி. மேசராசிக்கு ராசியில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். ஒரு 2 நாளாக பணம் வரவும் கொஞ்சம் கோபம் வருதுங்க. சூடாக பேச்சு வந்துருச்சு. இன்னைக்கு போட்டார் ஆண்டவன் ஆப்பு வச்சுட்டாருங்க. இந்த மேசராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் துளிர் வந்துச்சுன்னா வாக்குல வந்து ராகு இருக்காரா இல்லைங்களா தட்டாப்புட்டான்னு பேசிட்டாங்க. இன்றைக்கி சுணக்கமான நாளுங்க. இன்றைக்கும் பேசுவாங்க, பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி புத்தி கெட்டு போகுது. தந்தை வகையில் தாய் வகையில் இன்றைக்கி சங்கடம் ஏற்படுது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டென்ஷன் அதிகமாக உள்ள நாள். இன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி ஒரு வேளையும் நடக்காதுங்க. சத்தம் போடாதீங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க. அது மாதிரி ஒரு நாள். இன்றைக்கி பொறுமையை கையாளுங்க. இன்றைக்கி உங்களுக்கு நாள் சரியில்லை. அடுத்தபடியே ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அஷ்டம சனி வேகம் உள்ள நாள் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஏதாவது ஜோவியலாக பேசுவோம், இல்லை திமிராக பேசுவோம், இல்லைன்னா ஒரு ஏதாவது நம்மளை பேசி நம்மளை வம்பு இழுத்துக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி திண்ட செலவுகள் அதிகமாக நடக்கும். இன்றைக்கி டென்ஷன் தான். அதனால் ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, அடுத்தது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்றைக்கி சாப்பாடு கிடையாது, தூக்கம் இல்லை. இன்றைக்கி எல்லா வகையிலையும் இன்றைக்கி மைனஸுங்க ரிஷபராசிக்கு. பொறுமையாக இருங்க, தெய்வ சிந்தனையோடு இருங்க. அந்த மாதிரி ஒரு நாள். ஏன்னா சனி வந்து குடும்பத்தை பார்க்குறாரு, நாவடக்கம் இன்று தேவை. அடுத்தபடியாக மிதுனராசி. மிதுன ராசிக்கு இன்றைக்கி பிரயாணம் பண்ண போகிறீங்கங்க. தொழில் வகையில் பிரயாணங்க, தாய் தந்த வகையில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குதுங்க, பிரச்சனை ஏற்படுது. கணவன் மனைவி இதுவும் சரியில்லைங்க. ஏன்னா 7ல் சனி இருக்குது, அவரோட நட்சத்திரம். நண்பர்களால், கணவன் மனைவியால், பிரயாணத்தால், உத்தியோகத்தால், தொழிலால் இன்றைக்கி சங்கடப்படக்கூடிய ஒரு நாள். 10ல் சந்திரன் வந்து பிரயாணமும் வருங்க. தொழில் சம்பந்தமான பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு நாள். அது மாதிரி நீங்கள் பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தாங்க. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், 9ல் சந்திரன் இருக்கிறாரு, 7ல் போய் தனிச்ச குரு இருக்கிறார். இன்றைக்கி கெட்ட பேர் வந்துடுங்க. நல்லது செஞ்சால் கூட இன்றைக்கி கெட்ட பேர் வரும். தனிச்ச குருவாக இருக்கிறாரு. பிள்ளைங்க வகையில் டென்ஷன் வரும். இருந்தாலும் பாருங்கள், இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது. தந்தை வகையில் உடல் உபாதை வருது, தாய் வகையில் உடல் நலம் கெடுது. புகழ், கௌரவம், அந்தஸ்தெல்லாம் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி ஆபரண வகையில் நஷ்டம் வருது. தேவையில்லாமல் போட்டு நகையை கொடுத்துட்டு நகையை வாங்குறீங்க. ஆபரணம் செய்கிற ஏதாவது தொல்லை கொடுக்குது. அடுத்தது பாருங்கள், இன்றைக்கி காதில் ஏதாவது பிரச்சனை வருது. காது தோடு அந்த மாதிரி காது ஆபரண வகையில் நஷ்டம் வருது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாளுங்க. அசாத்திய துணிச்சல் வருதுங்க. எல்லோரையும் ஒரு கோபமாக பேசிடுறீங்க.
ஏன்னா தைரியத்தில் போய் நமக்கு ராகு இருக்கிறாரு, வம்புவை பண்ணிக்கிறீங்க, வழக்கு பண்ணிக்கிறீங்க, பிரச்சனை பண்ணிக்கிறீங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. ஏழில் இருக்கிற குரு வந்து தனிச்ச குருவாக இருக்கிறாரு, கெட்ட பேர் வந்துடும், ரொம்ப உஷாராக நடத்துக்கோங்க. பணம் வருது, சந்தோஷம் வருது, சந்தோஷம் வரும்போதில் தான் ரொம்ப அடக்கமாக இருக்கணும். தாய் தந்தையால் இன்றைக்கி உபாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், மற்றபடி நல்ல நாள். அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமாங்க. நேற்று தான் ராத்திரி 8:16 வந்துருச்சேன். இன்றைக்கி முழுக்களும் இருக்குங்க சந்திராஷ்டமாக. அதனால் வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் பார்த்துட்டு பொறுமையாக ஈஸ்வரா அப்படின்ட்டு பொறுமையை கையாளுங்க. அது மாதிரி ஒரு நாள் வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் பாருங்கள். இன்றைக்கி மௌனம் காருங்க, ஏன்னா நமக்கு டென்ஷன் வந்துடும் சந்திராஷ்டமத்தில். பொறுமையாக கையாளுங்க. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு 7 சந்திரன், 9 ராகுங்க. இன்றைக்கி தேவையில்லாமல் அலையிறீங்க. வெட்டி வேலை, வீண் வேலை, வீண் பிரயாணம், வெட்டி செலவு, கவலையே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி திடீர்னு காலையில் எந்திரிக்கையிலே கவலை வந்துருச்சுங்க. கால் வலி கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் வருது, கால் வலி வருது. இன்றைக்கி சாப்பாடு போச்சு, தூக்கம் போச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாளுங்க. சனியோட நட்சத்திரம் இன்றைக்கி 4 இருக்கிறார். சனி கவலையை கொடுக்குறாரு, நம்மளை முடக்கிறாரு. அதனால் இன்றைக்கி சூதகமாக நடந்துக்கோங்க. இன்றைக்கி ஒன்று சிறப்பான நாளில் வெட்டி வேலை, வெட்டி செலவு, வெட்டி அலைச்சல் தான். அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி பணம் வருது, சந்தோஷம் வருது, ஆபரண வகையில் செலவு வருது, காது வகையில் பிரச்சனை ஏற்படுது, சந்தோஷம் குதூகலம் இன்றைக்கி பாருங்கள். தொழில் வகையில் பிரயாணம் வருது. இன்றைக்கி குஷியான நாளுங்க. ஆனால் கொஞ்சம் பேச்சு மட்டும் ஜாக்கிரதையாக நடத்திக்கோங்க, நாவடக்கம் தேவை. மற்றபடி இன்றைக்கி துளாராசிக்காரவனுக்கு யோகம், பணம், பொருள், சந்தோஷம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். கொஞ்சம் வாகனத்துலேயும் தாய் வகையிலையும் கொஞ்சம் உஷாராக இருக்கு. அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்கள், ராசியில் போய் சுக்கிரன் கேது இருக்கிறார். இந்த ராசியில் கேது இருக்கிறதும் சுக்கிரன் இருக்கிறதும் வாகன வகையில் நமக்கு ஏதாவது தொல்லை கொடுக்குதுங்க. இருந்தாலும் ராசி அதிபதி போய் செவ்வா பழைய மாதிரி இல்லைங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு நிலை மாறிடுச்சு, தைரியம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. இப்போ பார்வை, நட, உட, பாவனை எல்லாம் மெடுக்காக வந்துட்டீங்க. இந்த மார்கழி போட்டுங்க. மார்கழி என்ன, இன்னும் வந்து 5 நாள் தான் இருக்குங்க சனி பயிற்சி ஆகிறதுக்கு. சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னா விருச்சிக ராசிக்காரவங்கள கண்டு உங்களுக்கு எல்லாம் பயப்படுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு, நட, உட, பாவனை எல்லாம் டாப்பாக போயிடுங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு பிரபல யோகம் வரப்போகுது. என்னையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சனி இன்றைக்கி சனியோட நட்சத்திரம். இன்றைக்கி வாக்குகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாவடக்கமாக பேசணுங்க. இன்றைக்கி பொறுமையை கையாளுங்க. தாய் வகையில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க, கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. நாளைக்கு அடுத்த நாளும் பணம் வருது. இன்னையை பொறுத்த வரைக்கும் தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி சுமாரான நாள் தான், பொறுமையை கையாளுங்க. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், பரபரன்னு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் 8:30-8:30 தான் எழுந்திரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாளுங்க. இன்றைக்கி சைத்தான் போட்டு நம்மளை முடக்குதுங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நாள். இன்றைக்கி ஆபரணம் நஷ்டப்படுத்துது, காதில் பிரச்சனை ஏற்படுத்துது, அசாத்திய துணிச்சல் வருது. எதுக்கு வருதுன்னா கெடுதலுக்கு தான் வருது. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நாள் சரியில்லாத நாள், டென்ஷனான நாள். அதனால் பொறுமையாக இருங்க. தேவையில்லாத பிரயாணம் கூட ஏற்பாடு பண்ணுறீங்க. இன்றைக்கி வெட்டியாக அலைஞ்சிக்கிட்டு கடைசியில் பிரயோஜனம் இல்லாது தான். இன்றைக்கி சாப்பாடு போச்சு, தூக்கம் போச்சு, காலில் பாதத்தில் ஏதாவது நலிவுகள் வருது. இன்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு சுமாரான நாள் தாங்க. டென்ஷன் இல்லாமல் இந்த நாளை தள்ளுங்க. ரொம்ப இன்றைக்கி சோம்பேறித்தனம் வரக்கூடிய ஒரு நாள். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்கள், 12 சனி, 12 சூரியன், 12 புதன், ஜென்மத்தில் குரு. இன்றைக்கி சனியோட நட்சத்திரங்க 12 இருக்கிறாரு. 12 இருக்கலாங்க, நம்ம ராசியே 12 இருக்குது.
அதனால் சுபகாரியம் சுப செலவுக்கு பிளான் பண்ணுறீங்க, திட்டம் தீட்டுறீங்க. புத்திர வகையில் செலவு பண்ணுறதுக்கு நல்ல காரியத்துக்காக இன்னைக்கு வந்து திட்டம் போடக்கூடிய நாள், பணம் பெறட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய நாள். மற்றபடி இன்னைக்கு நல்ல நாள் தாங்க. இன்னைக்கு பணம் வருது, சந்தோஷம் வருது, எல்லா வகையிலையும் இன்னைக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாள், திட்டம் தீட்டும் நாள். ஆட்டமுடைய கும்பராசி, கும்பராசி பாருங்க, 11 சனி. இன்னைக்கு சனி நம்மளை பார்க்குறாரு. குரு வந்து குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்லக்கூடிய குரு நீச்சமாயிட்டார் 12. 11 சனி இருந்து நம்மளை பார்க்குறாரு. அடுத்தது நம்ம புத்தியை பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. நம்ம புத்தியும் சரியில்லை, பிள்ளைங்களால் செலவு, பிள்ளைங்களால் கஷ்டம். 10 நம்மளுக்கு ஆரோக்கியத்தை வேறு இன்றைக்கி கெடுக்குது, தொழிலையும் வேறு சங்கடப்படுத்துது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தாங்க கும்பராசிக்கு. இன்னைக்கு பொறுமையாக கையாளுங்க. அடுத்தபடியாக மீனராசி, மீனராசிக்கு பாருங்கள், ராசியில் சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டார். ராசி அதிபதி போய் குரு லாபத்தில் இருக்கிறார், நீச்ச நிலையில் இருக்கிறார். 10 சனிங்க, மறுபடியும் இன்னைக்கு தொழில் பிரச்சனைங்க. ஆனால் அந்த தொழில் பிரச்சனையை தன் புத்தியால் நமக்கு மூளை இன்றைக்கி பயங்கரமாக வேலை செய்யுதுங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாளுங்க. புத்திர வகையில் சிறப்பு, தொழிலில் அலைச்சல், இன்றைக்கி மெனக்கெடு ஜாஸ்தியாக இருக்குதுங்க. தொழில் வகையில், நண்பர்கள் வகையில், மனைவி வகையில், பார்ட்னர் வகையில், பிரயாண வகையில் இன்றைக்கி சரியில்லை. அதில் அலைச்சல் இருக்குது. இன்றைக்கி சரியான சாப்பாடு கிடையாது, தூக்கம் போச்சு, இன்றைக்கி டென்ஷன் தான். நல்லா கரெக்டாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் கூட பாருங்கள், இன்றைக்கி லேட்டு பண்ணி விட்றோம். நான் 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவேன்னு சொல்லக்கூடிய ஆள் கூட மீனராசியாக இருக்கிறவங்களாம் பாருங்கள், கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி சாப்பாடு போச்சு, தூக்கமும் போச்சு, நமக்கு காலில் பிரச்சனையும் ஏற்படுதுங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு நாள். மற்றபடி வெற்றி நாளுங்க மீனராசி. வணக்கம், நாளை பார்க்கலாம்.